हेलो फ्रेंड्स, वेलकम टू स्कूल किड्स मॉम चैनल। இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பென்சில் வேஸ்ட் கிராஃப்ட், ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட், இந்த மாதிரி டாப்பிக்கு இது பண்ணலாம். இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஒரே மாதிரி கலரில் இருக்கிற பென்சில் எடுத்து ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ரெண்டு கலர் பென்சிலை கூட எடுத்து ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்க்ராப் புக் எடுத்து நான் அதில் வந்து ஒரு கேர்ளோட பிக்சரை ரஃபாக வரைகிறேன். நீங்கள் வேணும்னா சார்ட்லேயும் வரையலாம். வரையும் போது அந்த கேர்ளோட ஸ்கர்ட்டை கொஞ்சம் ப்ராடாக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பென்சில் வேஸ்ட்டை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணுறப்ப பார்க்க லுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பென்சிலில் ஒரு ஹாஃப் பென்சில் அளவுக்கு கொஞ்சம் மெதுவாக ஷார்ப் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு நிறைய அந்த பென்சில் ஷார்ப் வேஸ்ட் கிடைக்கும். நம்ம ஷார்ப் பண்ணி எடுத்துருக்கிற அந்த பென்சில் வேஸ்டில் ஒரு சர்க்கிள் அளவுக்கு இருக்கும் இல்லையா, அதுவாக தனியாக எடுத்து அந்த ஸ்கர்ட்டோடைய பாட்டத்தில் ஒரு ரோ ஃபுல்லாக வர மாதிரி நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இதுக்கு கம்மு வச்சு ஒட்டலாம், இல்லை ஃபெவிகால் வச்சும் ஒட்டலாம். கொஞ்சம் மெதுவாக ஒட்டணும், இல்லைன்னா வேகமாக பிஞ்சு போயிடும். பென்சில் வேஸ்டில் ஹாஃப் சர்க்கிளாக இருக்கதா எடுத்து செகண்ட் ரோவாக நம்ம வந்து மேலே ஒட்ட போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ஹாஃப் சர்க்கிளுக்கும் கீழே ஒரு ஆர்க் ஷேப்பாக இருக்கும் இல்லையா பிஞ்சு போனது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதா பார்த்து எடுத்து மேலே லேயர் லேயராக ஒட்டிட்டு போகணும். கடைசி நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கர்ட் வந்து ஒரு லேயர்ட் ஸ்கர்ட் லுக் அளவுக்கு வரணும். இப்போ அந்த கேர்ளோடைய ஃபேஸு, அவங்களுடைய ஹேரு அதெல்லாம் கொஞ்சம் ப்ரைட்டாக வரைஞ்சிட்டா நம்மளுக்கு அடுத்து எப்படி டெக்கரேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். என்கிட்ட கொஞ்சம் பீட்ஸு, இந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் வச்சு அந்த ஸ்கர்ட்டை டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். இப்போ பிளாக் கலர் கிறிஸ்டல் எடுத்து அந்த ஸ்கர்ட் ஃபுல்லாக வந்து நான் டெக்கரேட் பண்ணுறேன். எங்கெல்லாம் அந்த கேப் இருக்கோ அதில் ஃபுல்லாக வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். வாட்டர் கலர் இல்லை கிளிட்டர் பெயிண்ட்டை வச்சு கூட நம்ம ஸ்கர்ட்டை டெக்கரேட் பண்ணலாம். பிளாக் கலர் ஸ்கெட்சை எடுத்து அந்த கேர்லை ஹைலைட் பண்ணுறேன். அந்த ஸ்கர்ட்டை இன்னும் கொஞ்சம் திக்கராக ஹைலைட் பண்ணுறேன். இப்போ அந்த ஃபேஸுக்கும் ஹேண்டுக்கும் வந்து நான் எல்லோ கலர் க்ரையான்ஸ் வச்சு கலர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பீச் கலர் இருந்தால் கூட இன்னும் கலர் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும். இந்த கேர்ளுடைய டாப்ஸை இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணலாம். இது டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து என்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி மிரர் ஒர்க்கு, இந்த டைமண்ட் ஸ்டோன்ஸு, இல்லை ஆர்டினரி ஸ்டோன்ஸ், இதை வச்சு டெக்கரேட் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். இந்த கோல்டன் த்ரெட்டு, லேஸ் ஒர்க் அதெல்லாம் வச்சு கூட டாப்ஸை வந்து டெக்கரேட் பண்ணலாம். எதை வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஹேர் அக்சசரிஸ், அப்புறம் இயர் ரிங்ஸ், நம்ம டாப்ஸில் இருக்கிற அந்த ரெண்டு பீட்ஸை வச்சு அந்த ஸ்கர்ட்டில் மேட்ச் பண்ணுற மாதிரியா, இப்படி நம்ம எப்படினாலும் டெக்கரேட் பண்ணலாம். இந்த கேர்ளோடைய பேக்ரவுண்டுக்கு எல்லோ கலர் க்ரையான்ஸ் வச்சு கலர் பண்ணியிருக்கேன். ஸ்க்ராப் புக்குன்றனால நான் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சார்ட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வாட்டர் கலர் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். கேர்ளோடைய டாப்ஸுக்கும் ஸ்கர்ட்டுக்கும் இப்படி ஸ்டோன் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட்லேயும் இப்படி ஸ்டோன் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.